ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரோமேட்டிக், நான் அரோமேட்டிக் அண்ட் ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. அதிலலாம் வந்து சில காம்பவுண்ட்ஸ் வந்து அரோமேட்டிக்னு சொல்கிறோம், சில காம்பவுண்ட்ஸ் வந்து ஆன்டி அரோமேட்டிக், சில காம்பவுண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறோம், நான் அரோமேட்டிக் அப்படின்றோம். சரிங்களா? இப்போ ஏன் அப்படி வந்து சொல்கிறோம் அப்படின்னா, அரோமேட்டிக்காக இருக்கணும் அப்படின்னா சில க்ரைட்டீரியாஸில் வந்து ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? அது வந்து என்னென்ன க்ரைட்டீரியா அப்படின்னா, இப்போ வந்து அரோமேட்டிக் அப்படின்றப்ப அது வந்து சைக்ளிக், பிளேனார், காஞ்சுகேட்டட் அண்ட் 4n+2 பை எலக்ட்ரான்ஸ் ரூலுக்கு வந்து ஒபே ஆகணும். சரிங்களா? அந்த வகையில் வந்து பென்சீன் வந்து ஃபாலோ பண்ணுறதுனால பென்சீனை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா அரோமேட்டிக் அப்படின்றோம். சரிங்களா? நம்ம ஆல்ரெடி வந்து சைக்ளிக்னா எப்படி இருக்கும், பிளேனார்னா எப்படி இருக்கும், அண்ட் காஞ்சுகேட்டட் அண்ட் 4n+2 பை எலக்ட்ரான்ஸ் ரூலுக்கு வந்து எப்படி ஒபே ஆகும் அப்படின்றத வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அந்த வீடியோட லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணுறேன். அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு கிளியராக வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட், ஆன்டி அரோமேட்டிக் அப்படிங்கிறது சைக்ளிக், பிளேனார், காஞ்சுகேட்டட் அண்ட் 4n பை எலக்ட்ரான்ஸ் ரூலுக்கு வந்து ஒபே ஆகும். சரிங்களா? அதனால் வந்துட்டு சைக்ளோபீட்டாடைனை வந்து என்ன சொல்கிறோம், ஆன்டி அரோமேட்டிக் அப்படின்றோம். சரிங்களா?